வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் தமிழ் எழுத்துக்கள் குழந்தைகளுக்காக பாடம் இரண்டு குழந்தைங்களா இங்கே இருக்கிற இந்த எல்லா தமிழ் எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கிறதுன்னு கற்றுக்கலாமா எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா சரி கிளாஸ்க்கு போகலாம் இந்த எழுத்தோட பேர் கா கா என்னது கா சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கரெக்ட் என்னது கா இந்த எழுத்தோட பேர் ngா ngா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான எழுத்து சவுண்ட் இங்கிருந்து வரணும் ngா ngா எங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை சரியாக வரல நீங்கள் ஆ அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க ngா என்னது ngா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த எழுத்தோட பேர் சா என்னது சா சா இந்த எழுத்தோட பேர் ஞா இதுவும் கொஞ்சம் கஷ்டமான எழுத்து தான் ஞா சவுண்டு தொண்டையிலிருந்து வரணும் ஞா சொல்லுங்க ஞா ஞா சரி அடுத்த எழுத்துக்கு போகலாம் இந்த எழுத்தோட பேர் டா டா என்னது சொல்லுங்க டா கரெக்ட் இது நா நா சொல்லுங்க பாப்போம் திரும்ப நா நா கரெக்ட் இது தா 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 ஓகேங்களா என்னது தா இது நா 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 சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் ஆ ரெண்டு பேருமே இதை கரெக்டாக சொல்லிட்டாங்க நா ஓகேவா இது பா என்னது பா பா நீங்கள் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் கரெக்ட் ரெண்டு பேருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க இது மா இந்த மாதிரி இருந்தால் அது என்ன சொல்லணும் மா மா இது யா யா ஆயா இல்லைம்மா யா அந்த குழந்தை ஆயா ஆயான்றாங்க ஆயா இல்லை யா யா ஓகேவா யா இது ரா 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 அப்படின்னவங்கள அந்த ரான்றதை தூக்கிட்டு வெறும் ரா ரா எழுத்தோட பேர் என்னது ரா இது லா 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 வா வா வான்னு சொல்லுவாங்கள்ல அந்த வா தான் அது வா இது ரா ரா வாழைப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வரக்கூடிய எழுத்து தான் ரா இந்த சவுண்டு கொஞ்சம் கஷ்டம் இங்கிருந்து வரும் ரா ரா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் பயிற்சி எடுக்க எடுக்க நல்லா கரெக்டாக வந்துடும் ஆ பாப்பா நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாப்பாவுக்கு ரா வரல லான் தான் வருது நீங்கம்மா ஆ இந்த பாப்பா பரவாயில்ல ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க நீங்களும் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன சொல்லணும் ரா இங்கிருந்து சவுண்டு வரும் ரா ரா இது லா 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 இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நாம் சொல்லிடலாம் அதே மாதிரி இது ரா ரா இந்த எழுத்தோட பேர் என்னது ரா அப்புறம் இந்த எழுத்தோட பேர் நா 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 ஓகேவா இதுவும் ஈஸியான எழுத்து தான் இப்போது மொத்தமாக சேர்ந்து பார்க்கலாமா கா ngா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா ला
ரா நா ஓகே சுட்டீஸ் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில எழுத்துக்களோட சவுண்டு ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது என்னது ரா, அப்போ இங்கே இருக்கிறது அதுவும் ரா தான். அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் ரான் தான் சொல்கிறோம், இந்த மாதிரி இருந்தாலும் ரான் தான் நாம் சொல்லணும். இந்த மாதிரி இருந்தால் அது சின்ன ரா, இந்த மாதிரி இருந்தால் அது பெரிய ரா. ஓகேவா? அப்போ இதுவும் ரா தான், இதுவும் ரா தான், இது சின்னரா இது பெரியரா. ஓகேவா? நீங்கள் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இதுவும் நா அதுதான், இதுவும் நா இதுவும் நா, இது மூணு சுழினா இது ரெண்டு சுழினா இதுவும் நா. சரிங்களா? அப்போ தமிழ் எழுத்தில் ரெண்டு எழுத்து எப்படி இருக்குது சவுண்டு? ஒரே மாதிரி இருக்குது, ரா ஒன்று ரா ஒன்று. அதே மாதிரி நா எத்தனை சவுண்டு விஷயமாக இருக்குது? இதுவும் நா தான், இதுவும் நா தான், இதுவும் நா தான். ஆனால் இது மூணு சுழினா இது ரெண்டு சுழினா. சண்டை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு என்ன போடுறது? ஒரு ரெண்டு சுழினா போடுறதா மூணு சுழினா போடுறதா? ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவானே, சின்ன சண்டையாக இருந்தால் சின்னனா போடு, பெரிய சண்டையாக இருந்தால் மூணு சுழினா பெரியனா போடுன்னோன்னு. கரெக்டா? அந்த மாதிரி தான். ரைட். அதே மாதிரி இதில் கஷ்டமான எழுத்து உச்சரிக்கிறது அப்படின்னா இது ஒன்று இது ஒன்று, ஆ அந்த சவுண்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஞா இதுவும் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ரா. ஓகேங்களா? அப்போ ஆ ஞா ரா இந்த மூணு எழுத்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ராக்கும் இந்த ராக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. இது வேறனா இது வேறனா இது வேறனா. ஓகே, அப்போ மூணுமே நா தான், இது மூணு சுழினா இது ரெண்டு சுழினா இது சாதாரணமான நா, இது சின்னரா இது பெரியரா. ஓகே சுட்டீஸ், அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம். பாய். பாடம் 2.1 ரீடிங் ப்ராக்டிஸ். குழந்தைங்களா எல்லாரும் என் கூட சேர்ந்து தமிழ் எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே வரீங்களா? கா ஙா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா லா ரா நா கா ஙா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா லா ரா நா கா ஙா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா லா ரா நா. ஓகே சுட்டீஸ், எல்லா எழுத்துக்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் ரீடிங் டெஸ்ட்டுக்கு வாங்க. பாய். பாடம் 2.2 ரீடிங் டெஸ்ட். குழந்தைங்களா நான் ஒவ்வொரு எழுத்தாக காமிச்சிக்கிட்டே வரேன், நீங்கள் வேகமாக சொல்லிக்கிட்டே வரீங்களா?
ஓகே சுட்டீஸ் எல்லா எழுத்துக்களையும் கரெக்டாக சொன்னவங்க மட்டும் ரேண்டம் ப்ராக்டிஸ்க்கு வாங்க பாய் பாடம் 2.3 ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் குழந்தைங்களா தமிழ் எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் கரெக்டாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாமா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ரா ங்கா ரா வா யா ஞா சா நா பா தா லா மா டா ரா நா லா கா நா ரா ங்கா ரா வா யா சா ஞா நா பா தா மா லா டா ரா நா லா கா நா ஓகே சுட்டீஸ் எல்லா எழுத்துக்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் ரேண்டம் ரீடிங் டெஸ்ட்டுக்கு வாங்க பாய் பாடம் 2.4 ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் குழந்தைங்களா தமிழ் எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சிக்கிட்டே வரேன் வேகமாக கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரீங்களா ஓகே சுட்டீஸ் எல்லா எழுத்துக்களையும் கரெக்டாக சொன்னவங்க மட்டும் அடுத்த லெசனுக்கு வாங்க சரியாக சொல்லாதவங்க என்ன பண்ணணும் திரும்பவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கரெக்டாக சொல்லிவிட்டு அடுத்த லெசனுக்கு வாங்க பாய் பாடம் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த பாடம் 2 என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு தான் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா காங்காச்சான் சொல்லி கொடுத்தேன் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அவங்களை உச்சரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த எழுத்துக்களை புரிஞ்சிக்கிறதும் கஷ்டமாக இருக்குன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு காங்காச்சாவும் சொல்லி கொடுத்துருவோம் அப்போது காங்காச்சாஞ்சா இதெல்லாமே ஓரளவுக்கு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா காக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு ஓகேங்களா ங்காக்கு மேலே புள்ளி வச்சா இங்கு அப்படின்றத சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதால அதை சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட் நீங்கள் இந்த லெசனை போட்டு காமிக்கும் போது என்ன பண்ணுங்கள் பெரியரா எது சின்னரா எது அந்த டிஃப்ரென்ஷியேஷனை கேளுங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும்போது என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு இதில் எது பெரியரா எது சின்னரா எது 3 சுழினா எது 2 சுழினா எது சின்னனான்றதையும் கேளுங்க ஏன்னா அது மாதிரி கேட்கும்போது தான் அவங்களால அந்த
லெட்டரை அழகாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஓகே இது 3 நிமிஷம் வேணா, இது 2 நிமிஷம் வேணா அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிரெயினில் நல்லா பதிஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இதுவும் நான் தான், இதுவும் நான் தான், இதுவும் நான் தான், எங்கே போடுறது? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ பணம் அப்படின்றத போடணும்னு வச்சுக்கோமே, இந்த நாக்கு எந்த நான் போடுறது? இந்த நான் போட முடியாது, 2 சுயினா வராது. அப்போ எது வரணும்? பா நான்றது 3 சுயினா வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரா ஒன்று, இந்த ரா ஒன்று. இப்போ ரங்கசாமின்றதை எழுதுறோம், நாம் இந்த ரா யூஸ் பண்ண மாட்டோம், சின்ன ரா தான் போட்டாகணும். கரெக்டுங்களா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சாதான் வேர்டு ஃபார்மேஷன் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பெரிய ரா போடணும் அப்படின்னா பெரிய ரா போடுவாங்க, இந்த இடத்துல சின்ன ரா போடணும் அப்படின்னா சின்ன ரா போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறேனே. தேங்க்யூ. என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நன்கொடை அளிக்க விரும்புவோர் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களால் முடிந்த 100 ரூபாயோ, 200 ரூபாயோ, 500 ரூபாயோ, 1000 ரூபாயோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் விரும்புகிற நன்கொடையை வழங்கி ஆதரவு தாருங்கள். உங்களின் ஆதரவு என்னை மேலும், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நல்லா செய்ய முடியும்னு சொல்ல வரேன். நன்கொடை அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. பேங்க் மூலமாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை மொபைல் பேங்கிங் மூலமாகவோ கரூர் வைஷ்யா பேங்க்கோட இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு டொனேட் பண்ணலாம். பேடிஎம் மூலமாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை கீழே இருக்கிற இந்த பேடிஎம் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ டொனேட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.